எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க தம்ப்நெயில பார்த்த மாதிரி தீபாவளி ஷாப்பிங் வீடியோ பார்க்க போறீங்க. ஷாப்பிங் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணாலும் தீபாவளி வரப்போ தான் நம்ம வந்து ஷாப்பிங்கே பண்ணுவோம். அதாவது நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் போய் இது எல்லாமே மூணே நாளில் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இது வந்து அப்பாவுக்கு வாங்கினேன். அந்த ஜீன்ஸ் ஷர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து சரி போட்டு பார்க்கணும், இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செலக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ராம்ராஜில் இன்னர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வேஷ்டி கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த கலர் இல்லை, அதனால இந்த கலரில் எங்கள் இவருக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு, அப்புறம் எங்கள் அண்ணாக்கும் அப்படி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த டைப் வேஷ்டியும் நல்லா இருந்துச்சு, ஸோ அதுவும் ஒன்று எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து நான் லெகின் மட்டும்தான் எடுத்தேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திருப்பதி போனப்பையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் நான் அதே ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டேன், நான் அதிகமாக எடுக்கலை இந்த வாட்டி. அதுக்கப்புறம் வந்து நார்மல் வேஷ்டி, இந்த வந்து எப்போது கோயிலுக்கு அந்த மாதிரி எல்லாம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ராம்ராஜ்லேயே இந்த மாதிரி கலர் கலராக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது தான் வந்து தீபாவளிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது எடுத்தாச்சு. இந்த வேஷ்டி வந்து கடையில் ஒருத்தவங்க வேஷ்டி தான் வேணும், பேண்ட்டில் வேணான்ட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு வேஷ்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் இன்னர்ஸ் இருந்துச்சு, இது யாருக்குன்னு தெரியல எனக்கு. அப்புறம் எங்கள் கடையில் வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பொண்ணுங்க மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் தான் போய் செலக்ட் பண்ணேன். தீபாவளினால இந்த மாதிரி கிராண்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிராண்டாக எடுத்தாச்சு. நாங்கள் மூணு பேருக்குமே இதே மாதிரி டிசைன்ஸில் தேடினோம், அது கிடைக்கல, அதனால் ரெண்டு கலர் தான் இருந்துச்சு, ஒன்று ரெட், அப்புறம் வந்து இது ஒரு பீகாக் கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது பாருங்கள், இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், டைம் இல்லை, லாஸ்ட்டில் இப்போ தான் வந்து சீக்கிரம் இது காட்டிட்டு நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா போனஸ்லாம், அதனால டக்கு டக்குன்னு அவங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஹைலைட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நம்ம சாரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக தான் இருந்துச்சு. ஷாலு அண்ட் பேண்ட்டும் இதுலேயே அட்டாச்சாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை ஒரே மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த மாதிரி வாங்கிட்டோம். சரி ஓகே, இந்த மாதிரி ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங் டைப்பில் இப்போ இந்த மாதிரி தான் ஸ்கர்ட்லாம் ஃபேமஸாக இருக்குது, ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு. அதுக்கப்புறம் ஷால், அப்புறம் நாங்கள் அந்த பொண்ணுங்களுக்கு வாங்கின கடையிலேயே வந்து இந்த மூணு ட்ரெஸ் வாங்குது 6000 மேலே இருந்தங்காட்டி அந்த ஹெட்செட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாக்கியில் எல்லாம் வாங்கிட்டோம், அதே ஹஸ்பண்டுக்கு இன்னர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அவரும் ஷர்ட் அன்றைக்கே ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை அவர் ஷர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு, ஸோ அவரோடது முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கடையில் வந்து கொத்தனார்கள் எல்லாம் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வேஷ்டி. இது வந்து இப்போ தான் வந்துச்சு, இந்த காலையில் தான் வந்தது இந்த வேஷ்டி. இந்த வேஷ்டி ராம்ராஜில் வேஷ்டி வாங்கிட்டு அந்த ஷர்ட் மட்டும் ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டோம். இந்த மாதிரி வச்சு நாங்கள் பேக் பண்ணி ஒரு ஸ்வீட் வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் பேக் பண்ணிட்டேன். ஃபுல் ஒர்க்கு, ஒரு ஃப்ரைடே நாங்கள் இதெல்லாம் பண்ணது, இந்த வேலையும் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால இவங்களுக்கும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வேஷ்டி வேணான்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே பேண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேண்ட்டு எல்லா ஷர்ட்டுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியே போய் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி அதுக்கு தனியாக கொடுக்குறக்கும் கவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், எல்லா டைப் ஆஃப் கலர்ஸும் இருக்குது, அது வந்து அந்த ஷர்ட்டுக்கு மேட்சாக எடுத்து வைக்கிறதா பெரிய விஷயம். அவங்க ஷர்ட் சைஸ் அண்ட் பேண்ட் சைஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஸோ நான் ஒன்று ஒன்றா அதுவும் எடுத்து வச்சிட்ருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பேண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையே வைக்கலாம் போல் அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஷர்ட் பாருங்கள், ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு ஷர்ட்டு அண்ட் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் பேக் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அம்மாக்கும் அன்னிக்கும் வாங்கியிருந்தோம், அது வந்து நான் உங்களுக்கு அது எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால இப்போ எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அன்னைக்கு வாங்கினது, நான் தான் போய் செலக்ட் பண்ணி வாங்கினேன். என்னோடதும் இதே கலர் தான், ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நார்மல் குர்த்தி, இதுக்கு வந்து அன்னி பசங்க பையனுக்கு இது ஒரு டிஷர்ட்டு, அவன் டிஷர்ட் தான் மோஸ்ட்லி போடுவான், இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு, அவங்க டிஷர்ட் அந்த ஷர்ட்லாம் போட மாட்டுறாங்க, ஸோ வந்து டிஷர்ட்ஸே அந்த மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் மேக்ஸில் வாங்கினேன். மேக்ஸில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு நிறையா கலெக்ஷன் இருக்குது. நான் சொல்கிறது கும்பகோணத்தில். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருப்பேன், தீபாவளி ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு, தீபாவளி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நைட்டில் அங்கே வாங்கினது இது. இது வந்து 3 ஷார்ட்ஸும் வந்து 120 ருபீஸ் சொன்னாங்க.
குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அண்ணி பையனுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என் பாப்பாவுக்கு வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக வாங்கினேன். ஏன்னா டைப்பர் போட்டு மேலே போடணும் இல்லையா, அதனால இந்த மாதிரி வாங்கினேன். 5 பீஸ் 100 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே, நான் 6 பீஸாக வாங்கி ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். பாருங்கள் இது நல்லா இருந்தது, நல்லா டெய்லி யூஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும், அதனால இந்த மாதிரி வாங்கிட்டேன். அங்கே இன்னும் நல்லாயிருக்கும். தீபாவளி நைட்டு போனால் இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க. அப்போ எனக்கு போகிறக்கு டைம் இல்லை, இப்போயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் இது ஒரு பலாசோ மாதிரி அன்றைக்கி வாங்கியாச்சு. அப்புறம் இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக பாப்பாவுக்கு சாக்ஸ் வேணும், அதனால் சாக்ஸ் வந்து மேக்ஸ்லேயே வாங்கிட்டேன். அப்புறம் அம்மா டெய்லி காட்டன் சாரீஸாக கட்டுவாங்க, ஸோ வந்து காட்டன் சாரீஸும் வந்து டெய்லி வியருக்கு வந்து 3 காட்டன் சாரீ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி, அதாவது ஒரு தீபாவளிக்கு அம்மா இந்த மாதிரி தான் கட்டுவாங்க சிம்பிளாக, அதனால அது ஒரு சாரியும் வாங்கியாச்சு. பாருங்கள் இதுதான் தீபாவளி ஷாப்பிங். இந்த இதில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸும் பாப்பாவோட ட்ரெஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். பாப்பாவுக்கு வந்து நான் பட்டு பாவாடையாக தைக்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. எங்கள் கடையில் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது, அவங்களுக்கு லேப்டாப் வாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லேப்டாப்பே போனஸாக கொடுத்துடலாம் படிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துட்டாங்க. அதனால் அதுவும் வந்துருச்சு, ஆர்டர் பண்ணி தான் வந்துச்சு, அது வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் சைஸு பேண்ட் சைஸ் இதெல்லாம் வந்து லிஸ்ட் இருந்தது, ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மட்டுமே 1 hour ஆச்சு, கரெக்டாக மேட்ச் பண்ணி வைக்கணும் இல்லையா, அவங்க சைஸும் மாறக்கூடாது, அதனால் அது எல்லாமே முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் பாப்பா வந்து சமத்தா இருந்தாங்க அம்மாக்கிட்ட. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கேயே வந்து ஸ்வீட்டு காரம் இதெல்லாமே பாக்ஸில் வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் போட்டு வச்ச ட்ரெஸ்ஸு போனஸ் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் காரம் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு அப்பா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே தீபாவளி ஒரே மாதிரி இருக்காது, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். கண்டிப்பாக நம்மனால் நம்ம நல்லா இருந்தோன்னா நம்மனால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அன்னைக்கு அன்னதானம் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. இப்போ ட்ரெஸ் எடுக்க போனால் கூட சேல்ஸ்மேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் அப்புறம் ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லி பாருங்கள். அவங்க மூஞ்சில் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கே அது போதும் நமக்கு. அவங்களுக்கும் அந்த கால் வலியெல்லாம் தெரியவே தெரியாது, அவங்களும் ஒரு ஹாப்பியாக அடுத்த கஸ்டமரை பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயம்தான், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம் இந்த டைமில். இவங்கெல்லாம் வந்து டிரைவர் அண்ட் லோட்மேன், இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நார்மல் ஸ்வீட்டு போனஸ் அமௌண்ட்டு இதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பொண்ணு வந்து டேலி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு மோர் தன் 3 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோல்டு கிஃப்ட் பண்ணோம், கோல்டு ரிங்கு கிஃப்ட் பண்ணாங்க அம்மா. லாஸ்ட் இயரும் இவங்களுக்கு கோல்டு கிஃப்ட்டு தான் போனஸாக நம்ம கொடுத்தோம். இவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஸோ இவங்களுக்கு வந்து லேப்டாப் கிஃப்ட் பண்ணாங்க. இன்னொரு பொண்ணு வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு நார்மலாக ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரிலாம் கொடுத்து போனஸ் அமௌண்ட் கொடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக அண்ட் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி எவ்ரி ஒன். பை பை.